5 4 3 2 1 0. Claps. என்னுடைய பெயர் அசோக்குமார். நான் சென்னை திருநின்றவூர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த தியான மகிழா தியான சக்கரம் 3 கர்த்தாலுக்கு வந்திருக்கிறேன். இது 2வது முறை. நான் வந்து இந்த தியானத்துக்கு 2019 தான் இந்த தியானத்துக்கு வந்தேன். நான் வந்து ரயில்வேல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக ஆர்பிஎஃப்ஆக ஒர்க் பண்ணி 39 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு 2010 என்னுடைய உள்ளத்தில் ஏதோ தேடுதலாக இருந்தது. அந்த தேடுதலாக இருந்து கோயில் குளங்களெல்லாம் சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் எனக்கு 2 ஆண் பசங்க, 1 பொண்ணு, 3 பேருமே இன்ஜினியரிங்கு. பெரியப்பா சன் வந்து எம்இ முடிச்சிருக்காரு. 2வது சன்னு பிஇ முடிச்சிருக்காரு. என்னுடைய டாக்டர் பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கு. 3 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க 3 பேர், ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து மலேசியாவில் இருக்கிறாரு, சின்னவர் வந்து இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. பெரியவர் ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, சின்னவர் வந்து அமெரிக்கன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. டாக்டர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்பம். நான் திருநின்றவூரில் இருக்கிறேன். இந்த தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 2010 என்னுடைய உள்ளத்தில் ஏதோ தேடுதலாக இருந்தது. அந்த தேடுதலை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 வருடங்கள் ஆச்சு. ஆனால் எங்களோட திருநின்றவூரில் 3 கோயில் இருக்குது, பிரசித்தி பெற்ற கோயில். அது 1300 வருடங்களுக்கு முன்னாடி பல்லவர் மன்னால் கட்டப்பட்ட கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வருவேன். சிவா, என் உள்ளத்தில் என்ன ஏதோ தேடுதலாக இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல, தேட தெரியல, நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சிவன் பெருமான் மேலே ரொம்ப அபிர்விதமான ஒரு பக்தியோடு நான் அந்த கோயில் சுத்த ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு அந்த பூசாரி சொன்னார், இந்த இன்றைக்கி வந்து பூஜை நடக்குது, அந்த பூஜையில் கலந்துங்கன்னு சொன்னார். 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த பூஜையில் கலந்துக்கினேன். கடைசியில் ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு விபூதி கொட்டினாங்க. பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், எல்லா அபிஷேகம் முடிஞ்ச உடனே கடைசியில் 2 மூட்டை விபூதி அந்த சிலை மேலே கொட்டினாங்க. என்ன சார் சாமியே மூடிட்டிங்கன்னு கேட்டேன். இதுதான்ப்பா இந்த கோயிலுடைய பிரசித்தின்னு சொன்னாங்க. இருதயில் ஈஸ்வர ஆலயம், அது வந்து பல்லவ மன்னார கட்டப்பட்டது. அந்த கோயிலினுடைய ஐதீகம் இருக்குது. அது வந்து பூசலிங்க நாயனார் நம்ம உள்ளத்திலேயே கட்டின கோயில் அது. ஆனால் பல்லவ மன்னர் ராஜசிம்மன் நிஜ கோயில் கட்டினார் காஞ்சிபுரத்தில். 1300 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டி முடிச்சுட்டு அவர் வந்து டேட் அறிவித்தார் கும்பாபிஷேகத்துக்கு. அதே நாளில் இவரும் டேட் அறிவிச்சிருக்காரு. நம்ம பூசலிங்க நாயனார் 64 நாயன்மார்களில் அவர் ஒருவர். அதனால் அந்த கோயிலுக்கு இந்த இங்கேயும் டேட் அறிவித்தார், அந்த டேட் அறிவித்த ஒரே நாளில் அறிவித்ததுனால சிவன் போய் கனவில் சொன்னார் பல்லவ மன்னர்கிட்ட, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன் உங்கள் கோயிலுக்கு. அங்கே பூசலிங்க நாயனார்னு ஒருத்தர் இருக்கார் திருநின்றவூரில், அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் காலையில் எழுந்திரிச்சு மந்திரிகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பல்லவ மன்னர் அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து திருநின்றவூர் வந்த உடனே அப்போ பூசலிங்க நாயனார் இழுப்பு மரம் தோப்பில் உட்காந்துருக்கார், 4 வேஷ்டி கட்டிக்கிட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, நான் நீ நிஜமான சிவபக்தனாக இருந்தால் எதிர்க்க உட்காந்து என்னுடைய இருதயத்துக்குள்ளே பார் அப்படின்னு சொன்னார். அப்போது அவருடைய மனைவியோட உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ சிவபெருமானுடைய கோயில் கட்ட இருதயத்துக்குள்ளே கோயில் கட்டி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுது அவர் கண்ணுக்கு. அப்போ அவர் நின்னார், நான் நிஜ கோயில் கட்டியே 75 வருடங்களாக எங்கள் தாத்தா கொஞ்சம் கட்டினார், எங்கள் அப்பா கொஞ்சம் கட்டினார், அப்புறம் நான் கட்டினேன். 75 வருடங்களாக கட்டின கோயிலுக்கே வராத சிவன் இந்த கோயிலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சிராஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார் பூசலிங்க நாயனார் காலில். அதனால் அந்த சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. உடனே அங்கே 5 வருடங்களாக இருந்து அந்த பூசலிங்க நாயனார் சொன்னபடியே அங்கே கோயில் நிர்வாகம் முடிச்சுட்டு உடனே அந்த சிலையும் வச்சு அங்கே கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஞ்சிபுரம் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தினார். ஆனால்
ஒரு நாள் பௌர்ணமி நன்னு அந்த பூசலிங்க நாயனார் நான் சிவ இது நான் வந்து இப்போ பாடி விக்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து இலப்ப மரத்துக்கு அடியில் ஒரு சமாதி அமைக்க சொன்னார். ராஜா அமைச்சார். அவர் போகும்போது சொன்னார், என்னுடைய சிலையை அந்த கர்ப்பகுடத்தில் வைங்கன்னு சொன்னார். சிவபெருமான் பக்கத்துலேயே அந்த கர்ப்பகுடத்தில் அவருடைய சிலை வச்சுருக்காங்க. டெய்லி வந்து சிவபெருமானுக்கு அந்த ஆராதனை பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு பூசலிங்க நாயனார் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு காட்டுவாங்க. அந்த கோயிலினுடைய பிரசித்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சிவபெருமான் கோயில் பிடிச்சி என்னுடைய மனசில் இருக்கிற அந்த ஆறுதல் அப்போ கூட எனக்கு குறைவே இல்லை. உடனே எல்லாரும் சொன்னாங்க கிரிவலம் போக சொன்னாங்க. நான் 8 வருடங்களாக கிரிவலம் சுற்றி சுற்றி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு போவேன். அந்த கிரிவலத்தில் எனக்கு சந்தோஷமே இல்லை, ஆனாலும் மனசில் தேடுதல் இருந்தது. அந்த தேடுதல் எப்படி இது குறைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேர் அண்ணாமலை கிட்ட ஒரு பெரிய சாமியாரை உட்காண்ட்ருந்தார். அவர்கிட்ட எல்லாரும் விபூதி வச்சுட்டு இருந்தாங்கோ. அந்த பௌர்ணமி நன்று நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், சுவாமி நான் இங்கே கிரிவலம் சுற்றி சுற்றி கூட எனக்கு என்னுடைய மனசு வந்து ஆறுதல் அடையலை, அதனால் நீங்கள் சொல்லுங்கோன்னு சொன்னேன். அவர் உடனே என்ன சொன்னார், இந்த விபூதி என்னுடைய நெத்தியில் வச்சு ரமண மகரிஷி கூட இந்த ஊருக்கு 7 வயசில் வந்தார், அவரு கூட தியானம்னு ஒன்று கற்றுக்கினாரு, ஆனால் நீங்களும் அந்த தியானத்தை கற்றுக்குங்கோ அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்னங்க தியானம்னாக்கன்னா 108 தியானம் இருக்குது, ஆனால் அந்த 108 ஏதாவது ஒன்று கற்றுக்கினேன்னா உன் மனசாந்தி அடையும்னார். ஆனால் தியானம் தியானம்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னார், யூடியூப்பில் எல்லாமே கிடைக்குது செக் பண்ணி பாருன்னு சொன்னார். உடனே நான் யூடியூப்பில் செக் பண்ணால் பிரம்மர்ஷி பத்ரிஜி லைனில் வர்றாரு, தியானம் போட்ட உடனே தெலுங்கில் பேசுகிறாரு. அந்த தெலுங்கில் பேசின அந்த வேர்டு ஏற்கனவே நான் தெலுங்கு படித்ததுனால அவர் 50 நிமிஷம் பேசின அந்த கேசட்டில் அந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் டெய்லி 5 டைம்ஸ் கேட்டு 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 ஒரு 3 வாக்கியங்கள் மட்டும் எனக்கு மனசில் பதிஞ்சிச்சு. அவர் சொன்னார், ஆனா பானா சதி தியானம் கற்றுக்கலன்னா இந்த சரீரம் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கார். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து நோ மெடிஷன் நோ டாக்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆனால் நம்ம இன்ஜெக்ஷன் போட வேண்டாம், மாத்திரை போட வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. உடனே இந்த தியானம் தான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பிரம்ம முகூர்த்தம் ஈவினிங் படுக்கும்போது வயசுக்கேற்ற நிமிஷம் செய்ய சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணேன், காலையில் 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் உக்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். கைகளை 2 கோத்துக்கணும், கால்களை 2 கிராஸ் பண்ணணும், கண்ணை மெதுவாக மூடணும், உள்ளிலுக்கு மூச்சு வெளிவிடு மூச்சு கவனித்தல். இதை நான் கவனிக்க கவனிக்க 20 நாள் தான் ஆச்சு நான் அது கண்டினியூ பண்ணேன். ஒரு நாள் நவம்பர் 2019 வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி காலையில் 5:30 உக்காந்து தரையில் தியானம் சப்ளாங்கல் போட்டு தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய டியூப்லைட்டு என்னுடைய கபாலத்து வழியாக அப்படியே என்னுடைய தேகத்தில் இறங்கிடுச்சு. அப்படி இறங்கும்போது என்னுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப அபிரிவிதமான சந்தோஷப்பட்டது. என்னோடய உடம்பே வந்து மாறிவிட்டது. எப்படி மாறிச்சுன்னா எனக்கே தெரியல. அந்த சந்தோஷம் நான் என்னுடைய வாழ்க்கையில் 60 வருஷமாக அடையாத சந்தோஷம் நான் அதில் அடைஞ்சேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நான் என் மனைவிக்கிட்ட சொன்னேன். அவங்க ஏதோ கேர்லெஸ்ஸாக என்னவோ செய்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் இது யாருக்கிட்டாவது சொல்லணும், இந்த என் மனசில் இருக்கிற அந்த ஆதங்கம் குறையவே இல்லை. ஆனாலும் நான் அன்றைய தினம் ஆஃபீஸுக்கு போயிட்டு கம்ப்யூட்டரில் வேலை செய்யும்போது மத்தியானம் 1 மணிக்கு கூட என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த காட்சிகள் அந்த சந்தோஷமான காட்சிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ கூட நான் சந்தோஷப்பட்டேன். அன்றைய தினம் நாள் முழுவதும் இருந்தது அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் பிரம்மர்ஷி பத்ரிஜி பிப்ரவரி மாதம் திருத்தணிக்கு வர்றதாக சொன்னாங்க. உடனே நான் அவரை போய் சந்தித்து பேசணும்னு சொல்லி நான் திருத்தணிக்கு வைசியாஸ் கல்யாண மண்டபத்துக்கு அவரை போய் சந்தித்தேன். ஆனால் அவர் என்னடன்னா, சரிய பெரிய மகானாச்சே, சரி காஷாய வஸ்திரம் போட்டுக்கிட்டு இந்த ருத்ராட்சம்லாம் போட்டுக்கிட்டு வருவார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வந்தார், எல்லாருக்கும் கை கொடுத்தாரு.
உட்காந்துட்டு ஸ்டேஜில் ஃப்ளூட் எடுத்து வாசித்தார். நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தேன். 20 நிமிஷம் கையை கோத்துங்க, காலை கிராஸ் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, சுவாசத்தின் மீது கவனம் சொன்னார். அவ்வளோதான், நானும் உட்காந்து அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டு 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே கிளாப்ஸ் சொன்னார், கிளாப்ஸ் பண்ணோம். உடனே எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்தாரு. கிட்ட போய் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த யூடியூப்பில் பார்த்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் அதையே கேட்டு கேட்டு டெய்லி 5 முறை கேட்டேன். அப்புறம் இது தாண்டா தியானம், நல்ல தியானம்னு உக்காந்துன்னு டெய்லி பண்ண பண்ணோம். இது போல் ஒரு டியூப்லைட் என் உடம்புல பாஞ்சுது சார், அது என்னோடய ஹார்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் என்ன. அப்போ பாருங்கள், பெரிய மகான், நான் யாரோ அவர் யாரோ தெரியவே தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹார்ட்டு இன்னும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அவர் சொன்னார், இந்த தியானம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொன்னார். அன்றையிலிருந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கண்டினியூஸாக வயசுக்கேற்ற நிமிஷம் அதனால் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2020 கொட்டாலன் நாகேஸ்வர ராவ் மௌன தியானம் நடத்துகிறாரு, அதில் போய் கலந்துக்கினேன். அந்த 7 நாள் அதில் கலந்துக்கின உடனே நான் சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த மாதிரி அந்த ஞானம் அதிகமாக எனக்கு கிடைச்சது நாகேஸ்வர ராவ் சார் மூலமாக. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு சரி மறுபடியும் மௌன தியானம் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லி கணேஷ பிரமிடில் போய் அங்கே 1 வருடங்களாக மௌன தியானம் கற்றுக்கினேன். கற்றுக்கிட்டு 2012 பிப்ரவரி மாதம் கொட்டாலாக்கு போகும்போது அங்கே நாகேஸ்வர ராவ் சார் இருக்கிறாரு. அப்போது எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் பேச சொல்லும் போது லேடிஸு லோகேஸ்வரி மேடம் வந்து அவங்களுடைய ஜீவிதமாக இந்த தியானத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 108 நாள் நான் நைட்டெல்லாம் தூங்கலை, அந்த தூங்காமல் நான் இந்த தியானம் பண்ணதுனால 7 ஜென்மங்கள் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்திலேயே எனக்கு 2 பசங்க என்னுடைய புருஷன் அதெல்லாம் கூட நான் பார்த்துக்கினேன் அப்படின்னு சொன்னாங்கோ. அப்போ நான் நினச்சேன், 22 வயசில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் ஜென்மத்தெல்லாம் பார்த்துக்கிட்டானும் போது நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, நம்ம ஏன் இதுக்கு நம்மளுடைய லைஃப் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய தினத்திலிருந்து கிறிஸ்டல் ரூமில் போய் அன்னைக்கு நைட்டே நான் உட்காந்து பார்த்தேன். ஆனால் என்னால் உட்காரவே முடியல. ஒரு நாளெல்லாம் ட்ரை பண்ணேன், மறுநாள் இருந்து ஸ்டடியாக உட்காந்துட்டேன். பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினத்துக்கு வரைக்கும் 314 நாள் ஆயிருக்கு. நான் இது வரைக்கும் படுத்து தூங்குந்தே கிடையாது. டெய்லி 10 to 6 நைட் டைமில் தியானம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது 1 மணி நேரமாவது படு அப்படின்னு என்னுடைய ஹார்ட்டு மனசு சொல்லும். அப்போ நான் கீழே 1-2 மணி நேரம் 6:30 படுத்தினேன்னா 8:30 எந்திரிப்பேன். அந்த 6:30 படுக்கும்போது அபரிவிதமான சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. எப்படின்னா ஒரு சொர்க்கலோகத்திலே படுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு படுத்தோடனே தூக்கம் வரும். அதுக்கப்புறம் 8:30 எந்திரிச்ச உடனே இன்னும் அதிகமாக சின்ன வயசு 25 வயசு பையனுக்கு எப்படி குதிக்கிறேன்னா அந்த மாதிரி எனக்கு ஆற்றல் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னா நான் அனுபவிக்கிறதுனால எனக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்களும் அனுபவிச்சிங்களேன்னா நீங்களும் அதில் கற்றுக்கலாம். இப்படி 315 நான் 1 வருடங்களாக கண்டினியூ பண்ணணும்னு இருக்கிறேன். அந்த 1 வருடங்களை கண்டினியூ பண்ணி குருவுக்கிட்ட சொன்னேன், கண்டினியூ பண்ணிட்டோம்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு நாகேஸ்வர ராவ். இதுதான் சார் இப்போ நடந்தது. இப்போ இந்த இந்த இங்கே இது இதோட நிறுத்தி இல்லாமல் இங்கே வந்தது சொல்லாமா? இந்த ஆனாபானா சதி தியானம் வந்ததுலேருந்து என்னுடைய உடம்பில் தலைவலி இல்லை, ஜுரம் இல்லை, இடுப்பு நோவு இல்லை, எந்த ஒரு வலி கிடையாது. நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. 3 வருடங்கள் தாண்டி இருக்கு. 1 நாள் கூட நான் மாத்திரை போட்டுக்கிறது கிடையாது. உற்சாகத்தோடு இருக்கிறேன். இந்த உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுன்னு எனக்கு மனசில் தோணுது. எப்படின்னா என்னுடைய உடம்பில் என்னுடைய வயசுக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, முட்டி நோவுது, இடுப்பு நோவுது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியலன்னு கொஞ்சம் புலம்புவாங்க. ஆனால் நான் அந்த புலம்பிலே கிடையாது. ஆனால் எனக்கு சின்ன வயசில் இருக்கிற அந்த உற்சாகத்திலே இருக்கிறேன். இதுதான் இந்த ஆனாபான சதி.
மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறோம் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறோம் ஆனாபான சக்தி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறோம் அதுக்கு அப்புறம் வந்து இந்த வெஜிடேரியன் ரியாலி அது சொல்லி இருக்கிறார் இதுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏனா 2010ல வந்து நான் வந்து அந்த எங்க வீட்ல அந்த மீன் கறி எல்லாம் பார்த்த உடனே என் கண்ணுக்கு பூச்சி மாதிரி தெரிஞ்சது அன்னிகில இருந்து நான் வெஜிடேரியன் மாறிட்டேன் அந்த வெஜிடேரியன் ரியாலி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு என் மனசுல நினைக்கிறேன் அது எப்படி செய்யணும் இது சொன்னா போதும் அது வந்து ஒரு யூனிட்டி ஒரு குடும்பம் அதுக்கு அப்புறமா எல்லா மக்கள் ஒரே இடத்துல சேர்ந்த போது பரிமாறிறது பேசுறது கொள்றது எல்லா விஷயமும் ஒரு அன்பா ஆதரவா பேசுறாங்க கோபம் இல்ல ஒண்ணு இல்ல சந்தோஷமா இருக்காங்க ஒரு அண்ணன் தம்பி போல குடும்பத்து மாதிரி பழகுறோம் அதான் பிஎஸ்எஸ்எம் பிறருடைய ஜீவனங்களை கொன்ன கூடாது அப்படினு சொல்லி இருக்காரு விஜிட்டியருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அதுக்கு அப்புறம் எல்லா உயிர்களுடன் நேசிக்க சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் எல்லா ஜீவனும் நம்மள மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் விஜிட்டேரியனாக இருந்தாக்கா உடம்பு நல்லா இருக்குது ஆனால் அந்த கறியெல்லாம் சாப்பிட்ட உடனே மனசுக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு மாற்றம் அது ஸ்மெல் வாங்க முடியல என்னால் சின்ன வயசுலேருந்து நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது அக்கேஷனலாக தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் அப்போ கூட கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் வழிய அதிகமாக எடுத்ததுனே கிடையாது ஆனால் இது சார் வந்து சொல்லியிருக்கிறாரு மக்கள் இருந்து ஜீவத்தையும் ஒரு கடவுளை மாதிரி பாருன்னு சொன்னார் பார் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இந்த இது நான் எடுத்துக்கினேன் இந்த என்னுடைய இது ஆனால் இந்த மாதிரி வெஜிடேரியனிசம் வேறு எந்த இதுலேயும் கிடையாது மெடிடேஷனில் கிடையாது இதில் இருக்கிறதுனால நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது தான் அவர் ஸ்பீச்சு ஒரு தாடி வச்சிருக்கிறாரு ஒரு பேசுகிறார் பெரியவர் ஆனால் அவர் தான் எனக்கு பத்ரிஜின்னு தெரியவே தெரியாது ஆனால் அவர் ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு பிறகு பாலாஜி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்னா சென்டருங்க எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மௌன எக்மோர் கேஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் தெலுங்கு பேசினாலும் நானும் தெலுங்கில் கேட்டேன் அவர் தான் சொன்னார் பத்ரிஜி சார் அவர் தான் குரு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் தெரிஞ்சுக்கினேன் ஆஹா சூப்பரான குரு இவர் தான் நம்மளுக்கு அருமையானவர் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் திருத்தணியில் டைரெக்டாக பார்த்தேன் ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துலேயே அவரை போய் நானே டைரெக்டாக போய் பார்த்தேன் ஐயோ தியானத்துக்கு முன்னாடி அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு கச்சடா மாதிரி இருந்தது அப்படின்னா இது என்னடா வாழ்க்கை இன்னும் எப்படிடா கொண்டு போக போகிறோம் பசங்களை எப்படி கொண்டு போக போகிறோம் நம்ம எப்படி வாழ போகிறோம் இன்னும் நோய் நொடியோடு இருக்க போகிறோமா அப்படின்னு மனசில் ஒரே குதூகூலமாக இருந்தது ஆனால் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போ வேணுமானாலும் பாடி வெக்கெட் பண்ணலாம் எப்போ வேணுமானாலும் சந்தோஷமாக இருக்கலாம் எப்போலாம் ஆனந்தமாக இருக்கலாம் என்ன எந்த கஷ்டம் வந்தாலும் நெக்ஸ்ட் எனக்கு லிவிட் பண்ணுற அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால எல்லாமே லிவிட்ன்னு ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் அதுக்கு முன்னாடி சந்தோஷம்னா எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் இந்த இதில் கிடைச்சதுனால எனக்கு எல்லா கஷ்டங்கள்லையும் ஜஸ்ட் 1 நிமிஷம் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்போது என் மனசில் ரொம்ப சந்தோஷம் அதே போல் 63 வயசாகுது ஆனால் எனக்கு 25 வயசு மாதிரி தான் நான் நினைப்பேன் என் மனசில் அதனால தான் நான் உற்சாகத்தோடு இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சார் நீங்கள் 63 வயசா இப்படி எப்படி இருக்கிறீங்கன்னா என் உள்ளத்தில் அந்த நினைப்பு 24 மணி நேரம் நான் 25 வயசு அவ்வளோதான் அப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் லைஃப்பில் ஜாலியாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடிக்கும் இப்படிக்குன்னு சொல்ல போனால் அது வந்து அந்த லைஃப் கிடையாது அந்த லைஃப் மறந்துடணும் ஆனால் இப்போ இருக்கிறது தான் ஜாலி லைஃப் ஹாப்பி லைஃப் அவ்வளோதான் ஆனால் பண சத்தியம்னா உண்மையாக சொல்கிறேன் 2095 இயரில் பத்ரிஜி சொன்னார் அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பாடி வெக்கெட் பண்ணுவேன் அது வரைக்கும் 2095 தான் நான் என் பாடி வெக்கெட் பண்ணுவேன் அது வரைக்கும் மக்களோட இந்த துறையை எப்படி கொண்டு போகணுன்றது பத்ரிஜி சார்கிட்ட கேட்டு நான் கொண்டு போவேன்
மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, எவ்வளோ துன்பத்தில் இருந்திருப்பீங்க, அந்த துன்பம் கஷ்டம் அதிலிருந்து வெளியில் வரணும்னா இந்த ஆனாபானா சதி தியானம் கற்றுக்கினீங்களன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது, துன்பமே தெரியாது, எப்போ சந்தோஷமாக இருக்கலாம், எப்போ ஹாப்பியாக இருக்கலாம். பணத்தை நீங்கள் தேட வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். ஆனால் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். கோடி கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் நோய் நொடியோர் இருந்தால் அந்த கோடி ஒன்று நிற்காது. ஆனால் நீங்கள் நோய் நொடியோடு இங்கே வரணும், இதுக்கு வந்துட்டிங்களன்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்போ எப்படி பேசணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மக்களோட உருவாடணும், எப்படி பசங்களோட உருவாடணும், எப்படி நெய்பரோட உருவாடணும், எப்படி நம்ம ஜீவிதம் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே இதில் சொல்லித்தராங்க. புட்டு புட்டு வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் புக்ஸ் இருக்குது, சாஸ்திரம் புக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் புக்கு படிக்க படிக்க ஞானம் எல்லாமே பிறக்கும். ஞானம் வந்ததுன்னா, ஆரோக்கியம் இருந்ததுன்னா உங்களுக்கு பணமே தேவையில்லை, லட்சுமி கட்டாட்சம் உங்கள் கிட்டவே இருக்கும். ஆனால் எல்லாமே ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் பசங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவாங்க, வீடு அந்த வீடே லட்சுமி கட்டாட்சமாக இருக்கும். ஆனால் ஆனாபானா சதி தியானம் நீங்கள் கற்றுக்குங்க, பக்கத்திலே கேளுங்க, எங்கே இருக்குது யூடியூப் தமிழில் பாருங்க, பிஎம்சி சேனல் தமிழ் போடுங்க, கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் தெரியும். டெய்லி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நாளாவது உங்கள் டைம் கிடைக்கும் போது ஸ்பெண்ட் பண்ணணும்னா பிஎம்சி சேனல் தமிழ் பார்த்துட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் பிறக்கும், அறிவுரை கிடைக்கும், வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு தெரியும். பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். பிஎம்சி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிஎம்சி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். எல்லாரும் அந்த பிஎம்சி சேனல் யூடியூப்பு பாருங்க. தேங்க்யூ, வணக்கம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.